ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மாசமா எக்ஸ்பல்ஸ் 204V வந்து நான் அதிகமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். 20 தான் தரும் மைலேஜ், 20 மட்டும் தான் தரும். ஏன் ஒரு சென்டர் ஸ்டாண்ட் கூட இந்த வண்டியில் இருக்காது. இந்த வண்டியை ஏன் வாங்கணும்? ஆனால் இது அட்வென்ச்சர் மோட்னால எந்த ஒரு ஆஃபரும் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. அதில் ஒரு 100% கொடுக்கணும்னா எக்ஸ்பல்ஸ் 204V வந்து ஒரு 60 or 70% கொடுக்க முடியும். ஸ்பீட் பிரேக்கரில் பிரேக் பிடிக்காமலே நாங்கள் போனோம். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஏறி இறங்கிச்சு. ஒரு ஃப்ளாட்டான சீட்டு, ஒரு 3 பேர் உட்காரலாம். 10 வருஷமா நான் வாரணாசி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆமாம், welcome back to our channel. This is Salman Monk. So romba naal kalichu namba video potuttu irukom. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு ஒரு வீடியோ, 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ இப்படி நான் போட்டுருக்கோம். இப்படிலாம் போட்டுருந்தா நம்ம யூடியூப்னு வெளியே சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெகுலராக வீடியோ போட்டுருந்தேன். அண்ட் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடணும் நம்ம நினச்ச ஒவ்வொரு வீடியோ சொல்லும் போது நம்ம அது நிறைவேற்றுறதில்ல. ஸோ இனிமேல் நம்ம வந்து சொல்ல போகிறது, இனிமேல் செயலை காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம புதுசாக எக்ஸ்பல்ஸ் 204V வாங்கியிருக்கோம். அண்டு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் நம்ம வந்து ஒரு பைக் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு 50,000 to 60,000 நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் வாங்குவோம். அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹிமாலயா வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து அண்டர் 350 வாங்கியிருப்பாங்க, கிளாசிக் 350. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கும்போது, ஸோ நானும் இந்த டைமில் கரெக்டான டைம் தான் நான் ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 மாசமா எக்ஸ்பல்ஸ் 204V வந்து நான் அதிகமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில், ஒரு 2 lakhs பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் பைக் கொண்டு வர முடியும்னா அது இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V மட்டும்தான். அண்ட் ஹீரோவில் ஆல்ரெடி அட்வென்ச்சர் மாடல் வந்து ஒரு 2015 ஒரு 2016 ஃபஸ்ட்டே விட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா சேல்ஸ் மூவ் ஆகலைன்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V. ஸோ இதில் ரெண்டு விதமான எடிஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2023 ஒரு எடிஷன் இருக்குது, 2022 ஒரு எடிஷன் இருக்குது. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2023 எடிஷன். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,75,000. அண்ட் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட MSK வாங்கினேன். அண்ட் நான் வாங்கும் போது நிறையா இடத்துல விசாரித்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் விசாரித்தேன், ஈரோட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஷோரூம் தான் இருக்குது, செந்தில் ஹீரோலையும், அதுக்கப்புறம் நான் வந்து MSK மோட்டார்லையும் நான் வந்து விசாரித்தேன். அப்போ விசாரிக்கும் போது, செந்தில்ல விசாரிக்கும் போது எனக்கு எந்த ஒரு ஆஃபரும் பண்ணித்தர முடியாது, இருக்கிற ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வென்ச்சர் மாடலில் எந்த ஒரு ஆக்சசரிஸும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வண்டியோட கவராக இருக்கட்டும், ஸோ அட்வென்ச்சர் மாடல்னாலே எந்த ஒரு ஆக்சசரிஸும் வராது. ஏன் ஒரு சென்டர் ஸ்டாண்ட் கூட இந்த வண்டியில் இருக்காது, அண்ட் இல்லை சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து MSK மோட்டார்லாம் மூவ் பண்ணேன். ஸோ MSK மோட்டாரில் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் தான் ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3,000 கேஷ் வவுச்சர். ஸோ இந்த 3,000 கேஷ் வவுச்சர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா வண்டியில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், யமகா ரேசர்டார். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன், ஒரு 42,000 இருக்கும். ஸோ அந்த வண்டி வந்து ஒரு 30,000 போச்சு. அண்ட் ஃபைன் பார்த்தீங்கன்னா 1,500 இருந்துச்சு, அதிலே கழிச்சாச்சு, ஒரு 3,000 கேஷ் வவுச்சரும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியை புக் பண்ணிட்டோம், அன்றைக்கே போய் வண்டி எடுத்துட்டோம். ஏன்னா வண்டி வந்து இது ரெடியாக தான் இருந்தது. ஸோ அன்றைக்கே போய் வண்டி எடுத்துட்டேன். அண்டு நான் வண்டி எடுத்து ஒரு வாரம் கிட்ட ஆகுது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் இந்த வண்டியை ஏன் வாங்கணும்? இப்போ நிறையா பேர் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வண்டியை ஏன் வாங்கணும் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, அதே விதமான மைனஸும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் தான். ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,75,000 ஒரு அட்வென்ச்சர் மாடல். அண்ட் இது வந்து ஒரு ரேலி எடிஷன், நீங்கள் ரேலிலையும் ஓட்டலாம், ஆஃப் ரோட்லேயும் ஓட்டலாம், ஆன் ரோட்லேயும் ஓட்டலாம், பட்டாசாக இருக்கும். ஸோ இது 1,75,000 கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்கப்புறம் போகணுன்னா ஹிமாலயா மட்டும்தான். ஸோ ஹிமாலயாவுக்கும் 2,75,000, இதோட ஒரு 100,000 அதிகம். அண்ட் இந்த வண்டியோட நான் வாங்கி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு வாங்கும் போது MSK மோட்டாரில் ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் அடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த ஆஃபருமே பண்ணலை, ஏன்னா இது அட்வென்ச்சர் மோட்னால எந்த ஒரு ஆஃபரும் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸில் அதோட பவர் தான். ஸோ ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணி ஒரு 30-40 வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் செகண்ட் கியரில் மூவ் பண்ணி ஒரு 60-70 கிட்ட போகலாம், தேர்ட் கியரில் அசால்ட்டாக வந்து ஒரு 80 டச் பண்ணலாம். ஸோ இதோட பவர் தான் ரொம்பவே இழுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் கம்பேரிட்டிவ் ஹிமாலயாட்டோட கம்பேர் பண்ணும் போது இதோட பர்சன்டேஜ், அதாவது ஹிமாலயா ஒரு 100% கொடுக்கணும்னா எக்ஸ்பல்ஸ் 204V வந்து ஒரு 60 or 70% கொடுக்க முடியும். அண்ட் இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு சஸ்பென்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றினாலும், நான் இப்போலாம் நான் ஓட்டும் போது ஸ்பீட் பிரேக்கிலலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பிடிப்பேன். இப்போலாம் நான் பிரேக்கே பிடிக்கிறதில்ல. ஏன்னா ஒரு 3 பேர், நாங்களும் என் ஃப்ரெண்டும் ஒரு 3 பேர் ஓட்டினோம், ஸ்பீட் பிரேக்கில்
பிரேக் பிடிக்காமலே நாங்கள் போனோம். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஏறி இறங்குச்சு. அதோட சஸ்பென்ஷன் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு மூணு ஆப்ஷன், ஆன் ரோட், ஆஃப் ரோட் அண்ட் ரேலி எடிஷன். ஸோ இந்த எடிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ரேலியில் ஓட்டணும்னா ரேலிக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎஸ் மாறிடும், ஆஃப் ரோடில் மாற்றினா ஏபிஎஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனோட ப்ளூடூத் கனெக்ட் பேர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பல்ஸ் 200 2022 மாடலில் ஐ திங்க் 2V தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் 4V கொடுத்துருக்காங்க, 4-stroke வால் இன்ஜின் நினைக்கிறேன். ஸோ நான் மெக்கானிக் இன்ஜின் தான் படுத்தேன், எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் 4V நினைக்கிறேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் சீட்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சீட்டு. ஸோ கட் சீட்லாம் கிடையாது, ஹிமாலயா மாதிரி கட் சீட்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃப்ளாட்டான சீட்டு, ஒரு மூணு பேர் உட்காரலாம். இதுக்கு வந்து 2 foot rest தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவதாக லைக் லேடிஸ்லாம் நீங்கள் ஏற்றிங்கன்னா இதில் ஃபுட் ரெஸ்ட் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேணா நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் நிறைய சர்ச் பண்ணும் போது எக்ஸ்பல்ஸில் லைக் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் பண்ணும் போது சூப்பராக நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்க, வேறு லெவல் பக்காவாக மாடிஃபை பண்ணியிருந்தாங்க, செமையாக இருந்தது. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவல் டு ஹிமாலயா. நீங்கள் ஹிமாலயாவில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஹிமாலயா வந்து ஒரு 100% கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் வந்து ஒரு 60-70% வந்து ஆட்டோமேட்டிக்காக அசால்ட்டாகவே கொடுக்கும். அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு விரட்டாமல் ஓட்டணும். எடுத்தோன்னே நான் வந்து 80, 90, 100 போனீங்கன்னா 20 தான் தரும் மைலேஜ், 20 மட்டும்தான் தரும். அதனால் நான் வந்து ஆன் ரோடில் ஓட்டும் போது வந்து ஒரு 40-50 அது வரைத்தான் ஓட்டுவேன். கியர் பொசிஷன்லாம் கரெக்டாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 5th கியரில் நம்ம ஒரு விட்டு 60-70 வந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஓட்டிகிட்டே இருந்தோன்னு மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. கியர் பொசிஷன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பல்ஸ் ஸோ இந்த அட்வான்ச்சர் மாடலில் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஹீரோன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் வந்து எக்ஸ்பல்ஸில் நிறையா ரிவ்யூஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா எனக்கு வந்து மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது, அண்ட் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 2.4V மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே நீங்கள் ஹிமாலயா சூஸ் பண்ணி மைலேஜ்லாம் பார்க்க மாட்டீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பீங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர், ஸோ ஹீரோ தான் அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடியது. ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 2.4V மைலேஜ் இல்லாதனால நிறைய பேர் வந்து மைலேஜ் கொடுக்க மாட்டேங்க, இது கொடுக்க மாட்டேங்குது. ஒரு ரீசனாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்காலஜி தோட்டது உழுவுது. ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மாடல். ஸோ மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மைலேஜில் எதிர்பார்க்க முடியாது, மைலேஜை மெயின்டைன் பண்ண பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஹீரோவில் ரேலி டெஸ்ட்டோ இல்லை சாம்பியனாக இதுன்னு சொல்கிறேன்னு தெரியலையே, ஹீரோவில் இந்த ரேலி ரேஸ் வைக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த எக்ஸ்பல்ஸ் 204 பார்த்தீங்களா, இதில் வந்து இன்னொரு எடிஷன் இருக்குது, அதாவது ரேலி எடிஷன் சொல்லி அது ஒரு பைக்கே இருக்குது, ப்ரோ வெர்ஷன் சொல்லுவாங்க. அதோட பைக் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 10,000 இன்க்ரீஸ், 185,000 ரூபா. இது வந்து 175,000 ரூபா. இதை நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா ஒரு 40,000 ரூபா கொடுத்தா அந்த கிட்டும் வாங்கிக்கலாம், ரேலி எடிஷன் கிட். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரேலி ஓட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீரோவில் வந்து நிறையா பக்கம் வந்து இப்போது ரேலி ரேஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரேலியில் நம்ம போய் கலந்துக்கலாம், ஒன்று ஃப்ரீயாகவும் இருக்கும், ஒன்று காஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல், என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேலியில் நம்ம கலந்துக்கும் போது ஒரு ரேலி எப்படி ஓட்டுறாங்க அவங்ககிட்ட நம்ம ட்ரைனிங் வாங்கிக்கலாம். இந்த வண்டியை எப்படி வந்து ரேலி கண்டிஷனுக்கு ஓட்டலாம், ஆஃப் ரோடில் எப்படி ஓட்டலாம், இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ முக்கியமாக ஆஃப் ரோடுன்னு சொல்லும் போது நம்ம ஜங்கல்லெலாம் இந்த வண்டி அசால்ட்டாக கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருச்சூர், கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா திருச்சூர் பக்கத்துலேயே தான் இருக்குது, 150 கிலோமீட்டர், அங்கே போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு மிகப்பெரிய முக்கியமான பயணம்னா லடாக் போகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை வாரணாசி போகணும்னு. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த வண்டியே வாங்கினது. அண்டு கோப்ரோவும் அதுக்காக தான், ஹெல்மெட்டும் அதுக்காக தான், எல்லாமே அதுக்காக தான். ஸோ இந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது, வாரணாசி ஒரு 10 வருஷமாக நான் வாரணாசி போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து வண்டியை நம்ம வந்து ஆன் ரோட்லையும் ஆஃப் ரோட்லையும் ஓட்டி பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். யூடியூப்ல போடா, ஆமா யாரும் பாக்குறதே இல்ல, மூஞ்சிய மறந்து போயிரப்ப. இந்த இடத்துல ஆமா சல்மான் மார்க்கெட் ஸ்டிக்கர் வாங்கி விட்டு. சரிமா, நாளைக்கு நம்பர் பிளேட்னா ஸ்டிக்கர் தான். அது ஒரு வாரம் நம்பர் வந்துரும், பிளேட் வரைக்கும் 4 நாள் ஆகும். என்ன பிளாட், நம்மளே பிளாட் ஆகுது. லீவ் வேணாம்னு சொன்னேன், லீவ் எடுத்தேன். ஆடியோ ஆமாம், எதுக்கு ஓடிக்கணும். ஆமாம்,
இல்ல இல்ல வெரிஃபிகேஷன் கார்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆன் ரோடு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எந்த கீழ போறோம் தெரியாது, ஏன்னா நாளைக்கு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால வந்து எந்த கீழ போறோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கீர் மாத்திர ஃபஸ்ட்டு எடுக்கும் போது வந்து கீலாக ரொம்ப டைட்டாக இருந்தது. இப்போ நாய் வேறு எடுக்க போகிறோம். ஸோ வண்டியை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஒரு கப்பல் மாதிரி இருந்தது, வண்டி ஓட்டுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஓட்டி பழகும் போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா வந்து போக போக நம்ம வந்து கீர் மாற்ற சொல்லி புஷ் பண்ணணும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பவர் கொடுக்கும், நல்லா வந்து ஒரு ஸ்பீட் கொடுக்கும், நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகும். இப்போ இத்தனை மேடு குட்டி குட்டி மேடெலாம் இருக்குது. நான் முதல்ல வந்து அந்த எம்எங்கார் ரேசர்ட் வைக்கும் போது பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணி தான் ஏறணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எப்படியும் விட்டு ஏற்றிடுவேன், ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் விட்டு ஏற்றிடுவேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிக் பண்ணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. அண்டு ஓட்டி பழக பழக வந்து வண்டி வந்து ஸ்மூத்தாகிடும், கண்ட்ரோலுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆன் ரோடு போயிட்டுருக்கோம்ல, இந்த மாதிரி நான் வந்து பிரேக்கே பிடிக்க மாட்டேன், அப்படியே விட்டு ஏற்றிடுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த வண்டியில். அண்ட் இந்த பிடிக்கிறக்கும், அதாவது வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கு ஆக்சிலேட்டர் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து மக்காடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து ஏதாவது கல் மண் கையில் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ பட் நாம் வந்து இந்த வண்டியில் நம்ம வந்து டாப் ஸ்பீடில் போகிறதுனால நம்ம வந்து க்ளவுஸ் போட்டே ஆகணும். ஸோ ஒரு மதியானம் ஒரு 6 மணிக்கிட்ட, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஆன்ரோடை விட்டு ஆஃப் ரோடு போக போகிறோம். நேற்று நைட்டே நான் ஆஃப் ரோடு ஓட்டினேன். என்ன சொல்கிறது, ஒரு ஆஃப் ரோடில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ரோடு ஓட்டுறனால அது இந்த வண்டி ஆஃப் ரோடுக்காகவே ஸ்பெஷலான வண்டி. ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும், ஒரு த்ரில்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டோ தேர்டோ போகல, 4th கீழே ஓட்டிகிட்ருந்தேன் வந்து எங்கள் அம்மா உட்காந்துருக்கலாம். நான் வந்து ஸ்லோவாக தான் போகிறேன். அண்ட் ஆஃப் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கல் மேடு குழி பள்ளம் இதெல்லாம் இருக்கும் போது நாம் வந்து ஸ்லோவாக ஓட்டுவோம், ஆனால் இந்த பைக்கில் நம்மளுக்கு அதை தான் தேவையில்லை. அப்படியே நம்ம விட்டு ஏற்றலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஒரு குட்டி அட்வென்ச்சர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம. நீங்கள் நல்லா ஸ்பீடாக போயிட்டுக்கு பிரேக் பிடிச்சிங்கன்னா வைங்களேன் ஸ்கிட் அடிக்கும. அது பண்ணணும்னு ஆசைந்தான், பட் எங்கள் அம்மா இருக்காங்க அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த அசால்ட்டாக மேலே ஏறி கீழே ஏறி இறங்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5th கீழே போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும். இப்போ கல் இதெல்லாம் இருக்கிறனால நான் இதை ஏற்றிடுவேன். கீழே வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து ப்ரொடெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய வீலாக இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி மேடு பள்ளம்லாம் ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் லைட் உங்களுக்கு இப்போது தெரியாது, ஏன்னா அது மதியம் சாயந்தரம் டைமு. நைட் டைமில் லைட்லாம் வந்து சூப்பராக வந்து எரிஞ்சுது. ஸோ நல்லா வந்து ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. ஒரு நம்ம வந்து ஒரு ஏர்பின் பின்லேயோ இல்லைனா நம்ம வந்து ஒரு ஹில்ஸ்லேயும் ஏறும் போது அந்த லைட் ஃபுல் ஃபோக்கஸில் அடிக்கும்.
ஸோ லாங்கில் என்ன வண்டி வராங்கன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் ரோடில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு வண்டி வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அண்டு ஆஃப் ரோடில் ஓட்டினக்கப்புறம் ரேலியோட எடிஷன் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ரேலி எடிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோலியே எக்ஸ்பல்ஸ் ரேலி ரேஸ் இல்லைனா எக்ஸ்பல்ஸ் ரேலி டோர்னமெண்ட்மாக நடத்துவாங்க. ஸோ அதில் போய் கலந்துக்கிட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரேலி எடிஷனுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரேலி எடிஷன் நம்ம ஓட்டுறது கரெக்ட் இல்லை. ஸோ ஆஃப் ரோடில் எந்த ஒரு வண்டியும் எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ளெண்டர் ஆகட்டும், எஃப்செட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஆகட்டும், இல்லைனா வந்து ராயல் எல்ஃபீல்ட் புல்லட் ஆகட்டும், நாம் வந்து அடங்கி தான் போய் ஆகணும். ஆனால் இந்த வண்டி எடுத்துகிட்டு ஆஃப் ரோடில் நீங்கள் ஃபோர்த் கியர் டாப்பில் போய் 60-70 கிலோமீட்டர் கூட அசால்ட்டாக எடுக்கலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஹிமாலயாவும் போக முடியும். ஸோ ஹிமாலயாவுக்கு ஈக்குவலான ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 204V தான் ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் போக முடியாது. ஒரு 2 lakhs நான் ஒரு வண்டி பார்க்குறேன், ஒரு அட்வென்ச்சர் மாடல் எடுக்கணும், என் பட்ஜெட்டு 2 lakhs தான், எனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கணும், அண்டு எல்லா அட்வென்ச்சர் மாடலில் என்னென்ன ஸ்பெக் இருக்கணுமோ அது எல்லா ஸ்பெக் இருக்கணும்னா எக்ஸ்பல்ஸ் 204V ஒரு பெட்டர் ஆப்ஷன்.